அழைக்கிறான் மாதவன். வணக்கம் திருமாறன், நலமா இருக்கீங்களா? நீங்கள் கொடுத்த திதி தேவதை மந்திரங்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நல்ல முன்னேற்றங்கள் மாறுதல்கள் இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த விநாயகர் சதுர்த்தியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி எப்பயுமே எப்போ வரும் அப்படின்னா, தமிழ் மாதம் ஆவணி மாதம் வரக்கூடிய சுக்லபட்ச சதுர்த்தி திதியில் தான் எப்பயுமே நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது செலிப்ரேட் பண்ணுவோம். சுக்லபட்சம்னா என்ன அப்படின்னா, வளர்பிறை அப்படின்னு அர்த்தம். அப்போ கிருஷ்ணபட்சம் அப்படின்னா தேய்பிறை. அப்போ நம்ம செலிப்ரேட் பண்ணக்கூடிய இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது சுக்லபட்சத்தில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, அதாவது வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அப்படின்றது தெரிஞ்சுங்க. ஸோ இந்த விநாயகரை பற்றி பல பேருக்கு பல கருத்துக்கள் உண்டு. அது எப்படிங்க, ஒரு யானை முகம் இருக்கும், ஒருத்தருக்கு இவ்வளோ பெரிய தொந்தி வச்சுருக்கிறாரு, சின்ன எலி வச்சுருக்கிறாரு, இப்படின்ற பல கருத்துக்கள் இருந்தாலும் இது எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி ஓரங்கட்டி வச்சுட்டு, இதுக்கு பின்னாடி என்ன விஷயம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத நீங்கள் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இதுக்கு பின்னாடி உள்ள யோக ரகசியங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ விநாயகர் உருவம் என்பது ஒரு யோக ரகசியத்தை சார்ந்தது, ஒரு யோக ரகசியத்தை வந்து குறிக்கக்கூடியது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. பல புராண கதைகள் இருக்குது, தலையை வெட்டினதுனால ஏதோ ஒரு தலையை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே போய் யானை இருக்கும், அந்த யானையோட தலையை கொண்டு வருவாங்க, அப்போ இவருக்கு வச்சுருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் சில புராண கதைகள் இருக்குது. இதெல்லாத்தையுமே நீங்கள் ஒதுக்கிட்டு உண்மையான விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுங்க. எதற்காக இந்த வடிவம் அப்படின்றதும் தெரிஞ்சுங்க. முன்னொரு காலத்தில் ஒரு விஷயத்தை வந்து கல்வெட்டுகளில் வரைஞ்சிருந்தாலும் சரி, சில ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும்னு நினச்சிருந்தாலும் சரி, அவங்க ஒரு ஸ்டோரி வடிவில் சொல்லுவாங்க. எழுத்துக்களாக சொல்லப்பட்டிருந்தாலும் சில வரைஞ்சி சொல்லுவாங்க. வரைஞ்சி சொல்லும்போது அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது புரியும் அப்படின்றதுக்காக. பட் நம்ம இன்றைக்கி அந்த உருவத்தோட அர்த்தம் என்னன்றதை நம்ம கண்டுக்காமல் ஏதோ வழி போடுறோம், அவள் பொறிக்காட்டில் வச்சு வழி போடுறோம், அவருக்கு வந்து படையிலிடுறோம், அதே மாதிரி வந்து மண் பிள்ளையார் வாங்கி திரும்ப ஒரு மூணு நாள் கொண்டு போய் கரைக்கிறோம் அப்படின்ற மாதிரி மட்டும் நம்ம செயல்பட்டுருக்கோம். இந்த மண் பிள்ளையார் வாங்கி நம்ம கொண்டு போய் கரைக்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பற்றியும் நம்மளுக்கு தெரிகிறது கிடையாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் அந்த மண் அரிப்பு என்பது ஓடக்கூடிய நீர்களில் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், அதனால் வந்து அதை நிறுத்துறதுக்காக களிமண்ணில் செஞ்சு ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் கொண்டு போய் நம்ம போடும்போது மண் அரிப்பை தடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் சொல்லப்படுது. அதுக்கு பின்னாடி உள்ள விஷயம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது, மேபி அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மனிதனோட ஆரம்பம் என்ன, மனிதனோட ஆரம்பம்ன்றதை தாண்டி இந்த உலக உயிர்களோட ஆரம்பம் என்ன அப்படின்னா அந்த மண் சக்தி. அப்போ அந்த மண் சக்தி தான் வந்து மூலாதாரம், அதாவது அதனால தான் மூலாதார கடவுள்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மண் சக்தியால் ஆகக்கூடிய இந்த உடம்பு கடைசியில் எங்கே முடியுது அப்படின்னா நீர்நிலைகளில் தான் முடியுது. அப்போது நம்ம இந்த இங்கே பிறப்பெடுத்து அந்த மண் சக்தியால் ஆன இந்த உடம்பை வளர்த்து கடைசியில் கொண்டு போய் எங்கே கரைக்கிறோம், அதனால தான் இந்த இறந்ததுக்கப்புறம் கொண்டு போய் நீரில் வந்து நம்ம கொண்டு போய் கரைக்கிறது, நம்மளோட அஸ்தியை கொண்டு போய் கரைக்கிறது. ஸோ நீரில் வந்து நம்மளோட வாழ்க்கை முடியுது அப்படின்றது. அப்போ இந்த ரிதம் அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த நதியே நதியை சாங்கில் தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோம், தண்ணீர் கரையில் முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும். ஸோ ஆரம்பம் என்பது இந்த மண் சக்தியால் ஆன அந்த உடம்பை கொண்டு போய் கடைசியில் முடிக்கக்கூடிய இடம் என்பது இந்த நீரில் தான் அப்படின்றதுனால அன்னைக்கு வந்து மண் பிள்ளையார் செஞ்சு கடைசியில் கொண்டு போய் நம்ம நீரில் கரைக்கிறோம் அப்படின்றத பற்றி சில விஷயங்கள் கொண்டு வராங்க. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அந்த விநாயகர் பற்றி இன்னும் உங்களுக்கு முழுமையான டீட்டெயிலாக சொல்கிறேன், கேட்டுங்க. இந்த மனிதனோட வாழ்க்கை என்பது ஒரு காரணத்திற்காக இங்கே நம்ம பிறந்திருக்கிறோம், அதாவது நம்மளோட எண்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இறைநிலை அடைகிறது தான். இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இறைநிலை அடைகிறது தான். ஸோ இறைநிலையை எப்படி அடைய முடியும் அப்படின்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேலே எழுப்புவது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், அதுதான் குண்டலினி சக்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போது மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கனல் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஆறு ஆதாரங்களை கடந்து சகஸ்ராவுக்கு எப்போ போய் நிற்குதோ அப்போ தான் அவன் இறைநிலை அடைகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதான் குண்டலினி சக்தியை கீழேருந்து மேலே எழுப்புறதுன்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ இதை தான் வந்து விநாயகர் அந்த அகவல் பாடலில் வந்து ஔவையார் வந்து கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு பாட்டாக போட்டு விடாமல், அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு பாட்டாக போட்டு விடாமல் இந்த விநாயகர் அகவலை கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக படித்து பாருங்கள். இந்த விஷயம் என்ன சொல்ல வருது அப்படின்றது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டாக நீங்கள் உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அதோட அர்த்தம் நிச்சயமாக புரியும். சில விஷயங்கள்லாம் அதில் பயன்படுத்தியிருப்பாங்க, குண்டலினின்னு பயன்படுத்தியிருப்பாங்க, ஆறு ஆதாரங்கள்னு பயன்படுத்தியிருப்பாங்க, இடகலை பெண்களைன்னு பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யோகத்தை முழுமையாக சார்ந்தது, எப்படி ஒரு மனிதன் போய் அடையணும் அப்படின்றத பற்றி சார்ந்தது, எப்படி இந்த குண்டலின் சக்தி வேலை செய்யுது அப்படின்றத பற்றி சார்ந்தது. அப்போ விநாயகருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அந்த விநாயகர் அகவலில் எதுக்கு இந்த விஷயங்கள்லாம் வரணும்,
முழுமையாக இந்த யோக ரகசியங்களை கொண்டது தான் இந்த பாட்டு, அந்த விநாயகர் அகவல். இந்த விநாயகரும் முழுமையாக குண்டலினி சக்தியை சார்ந்தது தான். அப்போ ஏன் நம்ம விநாயகருக்கு போயிட்டு நம்ம வழிபடும் போது ஏன் விழுந்து வணங்குறோம் அப்படின்னா, அப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய அந்த சக்தி நீங்கள் விழுந்து வணங்கும் போது மேலே ஏறக்கூடியதற்கு நீங்கள் வந்து அதுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா, குண்டலினி சக்தியை நம்ம அந்த உடம்பை ஆட்டும் போது, அந்த முதுகு தண்டை ஆட்டும் போது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த விஷயத்தை தான் வந்து விநாயகருக்கு எலியாகவும் வச்சாங்க. சில பேர் என்ன கலாய்ப்போம் அப்படின்னா, என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவ்வளோ பெரிய உருவம் எப்படி இவ்வளோ சின்ன உருவத்தில் உட்காந்து போகும் அப்படின்றது. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, இந்த எலி என்பது எல்லாத்தையுமே துளைத்து ஓட்ட போட்டு போகக்கூடிய தன்மை கொண்டது. எவ்வளோ பெரிய இதுவாக இருந்தாலும் ஓட்ட போட்டுரும் எலி. அப்போது இந்த 6 ஆதாரங்களை கடக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, துளையிடணும். அப்போ அதுக்காக தான் இந்த எலி இப்போ இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த சக்தியை மேலே கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நீங்கள் துளை போட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னும் போது அந்த எலியை வந்து குறிப்பிட்றாங்க. இந்த இடத்துல நீங்கள் இதை பண்ணணும், பண்ணி கொண்டு போய் இங்கே நிப்பாட்டும் போது கீழே இருக்கக்கூடிய அனல் மேலே செல்லும் போது, மேலே போய் இங்கே நிற்கும் போது, சகசிராதில் நிற்கும் போது நெருப்பாக எரியும் சொல்லி சொல்கிறாங்க. அதை தான் நம்ம அருட்பெரும் ஜோதியை நம்ம பார்ப்போம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ கீழே இருக்கக்கூடிய சக்தி மேலே எழும்பணுன்றது புரிஞ்சிருச்சு. அப்போது நீங்கள் இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஏனாதானமோன்னு ஒரு விஷயத்தை பண்ணாமல் எதற்கு செய்கிறோம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். அட்லீஸ்ட் இது முழுமையாக புரியலைனாலும் இது குண்டலினி சக்தியை வந்து குறிப்பிடுது. இந்த விஷயத்தை வந்து பண்ணணும், ஒரு மனிதனாக பிறந்த ஒரு ஒருத்தனும் இந்த இறைநிலை அடைகிறதுக்கு இந்த விஷயங்களெல்லாம் பண்ணணுன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் விநாயகரை பற்றி நம்ம மட்டும்தான் பேசுகிறோம் அப்படின்னா, அவன் நம்ம கிடையாது, எல்லாருமே பேசியிருக்காங்க. காஞ்சி மகாபெரியவர் வந்து பேசியிருக்கிறாரு. அதே மாதிரி வந்து தொல்காப்பியத்தில் சில பாடல்களில் இடம் பிடிச்சிருக்குது. ஸோ அந்த பாடல்கள் என்னன்றது உங்களுக்கு நான் டீட்டெயிலாக இப்போ எடுத்து கொடுக்க முடியல, ஃப்யூச்சரில் நிச்சயமாக எடுத்துத்தரேன். ஸோ தொல்காப்பியத்தில் இடம் பிடிச்சிருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வள்ளலாறு வந்து இதை சொல்லியிருக்கிறாரு. ஸோ பல மகான்கள் இதை பற்றி சொல்லியிருக்காங்க. அவங்களாம் வந்து இந்த விஷயத்தை தெரியாமையாக சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் புரிஞ்சுங்க, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. எல்லாருமே வந்து ஏதோ சொல்கிறாங்கன்றதற்காக நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் அலட்சியமாக தூக்கி போட்டுறாதீங்க. அப்போ இந்த விநாயகரோட ஒரு ஒரு உருவத்திற்கும் இங்கே கொடுக்கப்பட்ட அந்த வடிவத்திற்கு ஒரு காரணம் உண்டு. இப்போ அதே மாதிரி ஓம்காரம் என்பது பிரணவ மந்திரம். அந்த பிரணவ மந்திரத்தோட வெளிப்பாடு தான் வந்து இந்த விநாயகரோட அந்த ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போது விநாயகரோட அந்த ரெண்டு காது, அந்த தும்பிக்கையை நீங்கள் எடுத்துங்க. ஒரு காதை நீங்கள் வந்து ஆரம்பித்து ஓ அப்படின்ட்டு அந்த சுழியை ஆரம்பித்து, இந்த சைடு இருக்கக்கூடிய அந்த காதில் இப்படி ஒரு சுழியை ஆரம்பித்து, இப்படி நீங்கள் அந்த இப்படி ஓக்கு இப்படி இழுப்பில், அது வந்து ஒரு தந்தம். அப்படியே நீங்கள் இப்படி கீழே இறக்கி நம்ம கம்ப்ளீட் பண்ணக்கூடிய அந்த ஓவை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா தும்பிக்கை. அப்போது நம்ம இம் வைக்கிறது ஓம்ன்ற பிரணவ மந்திரம் முடியுது. அப்போ அந்த ஓம் என்றக்கூடிய பிரணவ மந்திரத்தையே அவர் வந்து வடிவமாக வச்சிருக்கிறார். அப்போ அதே மாதிரி அவர் கையில் வச்சுருக்கக்கூடிய அந்த அங்குச பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அங்குச பாசம் என்பது ஒரு யானையை அடக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த யானையை அடக்கக்கூடியது யானையே வச்சிருக்கு அப்படின்போது, தன்னை எவன் தானே அடக்கின்றானோ அவன் இந்த பிரபஞ்சத்தை ஆளுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்ன, அந்த பிரபஞ்சத்தை கடந்து அந்த இறைநிலைக்கு போகிறதுக்கு இது தன்னைத்தான் வந்து முதல்ல கட்டுப்படுத்த தெரியணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் அந்த அங்குச பாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர் போட்டிருக்கக்கூடிய அந்த பட்டையாக இருக்கட்டும், அந்த பட்டைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு 3 வெள்ளை கோடு போட்டு நடுவில் வந்து ஒரு போட்டு வச்சுருப்போம்ல, அந்த 3 வெள்ளை கோடு என்பது விந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ நடுவில் இருக்கக்கூடியது வந்து நாதம். ஸோ விந்துவும் நாதமும் சேர்ந்து தான் இங்கே ஒரு உயிர் பிறகுது அப்படின்றத சுட்டி காட்டுறதுக்காக அந்த 3 வந்து வெள்ளையில் போட்டுட்டு, 1 வந்து நடுவில் ரெட்டு, இது ரெட்டுன்றது நாதம், 3ன்றது அந்த 3 வெள்ளையில் போட்டது வந்து விந்து. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை சுட்டி காட்டுறதுக்காக தான் இந்த விநாயகரோட உருவப்படம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுங்க. நம்ம கோயிலுக்கு போயிட்டு ஏனாதானமோன்ட்டு நம்ம வணங்கிட்டு வரோம். அதே மாதிரி வந்து ஒரு கோயிலுக்கு போனோன்னா வந்து உட்காரணும், ஃபஸ்ட்டு உட்காந்து எழுந்திரிச்சிட்டு வாங்க அப்படின்னோடனே போகிறோம், இப்படி உட்காரோம், இப்படி எழுந்திரிச்சிட்டு வரோம். அதற்காக அவங்க சொல்லப்படலை. நீங்கள் எல்லாமே வந்து எதுவும் சொன்னாங்கன்றக்காக செஞ்சுட்ருக்கோம். நீங்கள் அங்கே போயிட்டு கும்பிட்டுட்டு நீங்கள் அங்கே உட்காரும்போது அங்கே உள்ள எனர்ஜியை நீங்கள் வந்து கிரகிப்பீங்க. அதுக்காக தான் நீங்கள் கொஞ்சம் நேரம் கோயில் வந்தால் உட்காந்துட்டு போகணும்னு சொல்லி சொல்கிறது. அது வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு கடமைக்குன்ட்டு வந்தோம், இப்படி உட்காந்த உடனே எழுந்திரிக்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஸோ இது வந்து விஷயமே கிடையாது. ஏதோ சொன்னாங்கன்றக்காக பண்ணோம் அப்படின்னா வேஸ்ட், நோ யூஸ். அதே மாதிரி போனால் தோப்பு கரணம் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் விநாயகருக்கு. இதெல்லாம் வந்து இந்த குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி வந்து தலையில் கொட்டிட்டு நம்ம உட்காடுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து அங்கே இருக்கக்கூடிய நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணி விட்றோம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த மூளை நரம்புகளை ஆக்டிவேட் பண்ணுறது, இந்த காதை பிடிச்சி நம்ம தோப்பு கரணம் போடும்போது அந்த குண்டலினி சக்தி எழுப்புறதுக்கான விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளோட ஆக்டிவ்னஸாக இருக்கட்டும், எல்லாமே சில பல காரணங்களுக்காக சொல்லப்பட்டதை தவிர மூட நம்பிக்கை நிச்சயமாக கிடையாது. அப்போ அந்த விநாயகர் சதுர்த்தியோட டைம் என்ன, எப்போ நாங்கள் வணங்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் தயவு செஞ்சு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ரீகால் பண்ணிங்க, விநாயகர் அகவல் அவையார் வந்து கொடுத்த விநாயகர் அகவலை நிச்சயமாக நீங்கள் போட்டு விடுறீங்க, சீடியில் போட்டு விடுறீங்கன்ற செகண்டரி, பட் நிச்சயமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதை படிக்கும்போது நீங்கள் அதை வந்து கவனித்து படிங்க.
கான்ஷியஸாக படிங்க. படிக்கும்போது அந்த விஷயம் என்பது என்ன அப்படின்றது புரியும். அதே மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த விநாயகர் ரகுவில் நீங்கள் போட்டு விட்டிங்கனாலும் அதை வந்து கவனிங்க, என்ன வருதுன்ற விஷயத்த கவனிங்க. ஸோ டைம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டுங்க எப்போ இந்த விநாயகர் சதுர்த்தியை வந்து செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் அவருக்கான பூஜையை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் முடிச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா காலையில் 10 to 10:30 நீங்கள் அதை விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் செலிப்ரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை 10 to 10:30 தாண்டிட்டேன் அப்படின்னா மாலை 4:45 to 5:30 இந்த வழிபாடு விநாயகர் வழிபாடு நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 4:45 to 5:45 நான் தாண்டிட்டேன் அப்படின்னா 6 மணிக்கு மேலே நீங்கள் தாராளமாக இந்த பூஜையை நீங்கள் பண்ணிக்கலாம். இதில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபஸ்ட்டு ஏன் பண்ணுறோன்றது தெரிஞ்சு பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.